வணக்கம். நான் வருத்தப்படாத வள்ளி பிரசங்கத்தோட டேரக்டர் பொன்ராம் பேசுகிறேன். என்ன சத்து இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு நாலு குழந்தைங்க எல்லாமே ஒரே நேரத்தில் பிறந்த நாலு பெண் குழந்தைங்க, அது கேட்குறதுக்கே சூப்பராக இருக்குன்னா எப்படி கண்டிப்பாக க்யூட்டாக இருக்கும் நாலு குழந்தைங்கள. அந்த நாலு குழந்தைங்களுக்கு அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ராஜா, அதாவது ஜெயம் படம் பண்ண ராஜா, டைரக்டர் ராஜா. அவர் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. அவருடைய நாலு குழந்தைகள் தான் அந்த நாலு குழந்தைங்க. ஏன்னா நம்ம ட்வீன்ஸ்னு பார்த்துருப்போம், பார்த்தோன்னா ரெட்டை ஹீரோக்கள் பார்த்துருப்போம், ஒரே ஹீரோ என்ன பண்ணுவாங்க. ஆனால் ரியலாகவே வந்து நாலு குழந்தைங்கள ரியலாகவே எடுத்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அந்த நாலு குழந்தைகள் எப்படி இருப்பாங்க ஸ்க்ரீனில், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற பார்க்குறது வந்து நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா இதில் வந்து மானு வந்து காதல் மன்னன் படத்துக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழித்து இப்போ மறுபடியும் நடிக்க வராங்க. ஸோ அவங்க வந்து அந்த படத்துலேயே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இல்லவே இல்லை. இப்போ திரும்பி அவங்க ரீஎன்ட்ரி ஆகும்போது அதுவே கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஜெயம்ராஜாவோடைய காம்பினேஷன், அவங்க ஜெயம்ராஜா ப்ளஸ் வந்து மானு, அவங்களோட நாலு குழந்தைங்க, இந்த விஷயமே வந்து ஒரு கலர்ஃபுல்லான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரமேஷ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். டைரக்டர் ரமேஷ் வந்து குரு ரமேஷ், அவரும் நானும் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளமாக நானும் ராஜேஷ் ரமேஷ் இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போருந்தே வந்து அவருடைய தாட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு அதாவது இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அதான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். என்ன சத்தம் இந்த நேரம் இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குது. இந்த படம் எப்படி வந்திருக்குன்ற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்குது. கண்டிப்பாக இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிதின் சத்யா, ஆக்சுவலாக சூப்பர் ஆர்டிஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அவருடைய பேர் வந்து மாலவிகா. அவங்க இமா நினைச்சி காமெடி பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச வந்து ஒரு ஹீரோன்னு பார்த்தா அது இமா நினைச்சி தான். அவர் இந்த நாலு குழந்தைகளுக்கு பண்ணும்போது அவர்களும் என்ன அர்த்தம் இருக்குது, ஆனால் அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஸோ இந்த மொத்த காம்போவோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் இன்றைக்கி எல்லாமே வேறு வேறு கேட்டகரியில் படம் எடுக்கும்போது இந்த ரூட்டில் படம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யாருமே இல்லை. இந்த படம் வந்து பெரிய அந்த அளவுக்கு அந்த இடத்த ஃபில்லப் பண்ணி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த